செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 14 ஸ்கொயர் ஃபீட் அந்த பண்ணையில் ஆல்ரெடி நம்ம நிப்பிள் சைன் சிஸ்டம் மற்றும் நிப்பிள் ஃப்ளோட்டிங்கர் சிஸ்டம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அதை தொடர்ந்து இந்த பண்ணையாளரிடமே பண்ணை அமைப்பு முறை, அதற்கான செலவு மற்றும் கோழி வளர்ப்பு முறைகளை பற்றி அவரோட அனுபவத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது மாதிரி பவுண்டரி ஃபார்ம் சம்மந்தப்பட்ட அப்டேட்க்கு மறக்காமல் செல்வம் பவுண்டரி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்க்கா. வணக்கம். உங்களுடைய பேருங்கக்கா? என் பேர் சோபியா ஷஃபீக். ஓகேங்க்கா. இப்போ உங்களுடைய இந்த ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு? நாரணாபுரம் அங்கித்தொழுவில் எங்கள் ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. ஆ சரி சரிங்க்கா. இந்த பண்ணையோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்க்கா? டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அக்கா, இப்போ உங்களுடைய தொழில் மற்றும் இந்த பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னங்க்கா? என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்க்கா. அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க இன்ட்ரெஸ்ட்னால நாங்கள் ஃபஸ்ட்டு லேண்ட் வாங்கி அப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போது ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சரி. இப்போ நானும் அவரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இதுல வந்து பண்ணை ஆரம்பிக்கும் போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குங்களா? இல்லைங்க, சுத்தமா இல்ல. நாங்க ஆன்லைன்ல ஒரு வீடியோஸ் பாக்குறது, அப்புறம் தெரிஞ்சவங்க பண்ண வச்சிருக்கவங்க போய் பாக்குறது, அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நாலேஜ் கெயின் பண்ணோம். ஓகே. யூடியூப் சேனல்ஸ்ல செல்வம் போல்ட்ரி இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பார்த்து தான் நாங்க கத்துக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே ஓகேங்கா. இப்போ இந்த புதுசா பிராய்லர் கோழி பண்ண போடும்போது ஏதாவது அப்ரூவல் கிது வாங்குனீங்களா இல்ல ஏதாவது வர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்? இல்ல, அப்ரூவல் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஃபார்ம் இப்போ ஒரு கம்பெனிக்கு விட போறோம் அப்படினா அதுக்கு வாட்டர் லெவல், வாட்டர் pH ஓட டெஸ்ட் மட்டும் கேட்பாங்க. ஓகேங்கா. அந்த டெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் நம்ம எந்த கம்பெனி கூட நம்ம அக்ரிமென்ட் போட்டு இது பண்ணிக்கிறதுங்க. சரி ஓகே. எந்த கம்பெனியோ அது கூட அக்ரிமென்ட் போட்டு அதுக்கு ஒரு வர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்கா. அது மட்டும் இல்லாம இந்த 11 ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டு செட்டா போடுறீங்க, இது எதனாலங்கா? ரொம்ப நீளமா போட வேண்டாம், இடம் இங்க ஜாஸ்தி இருந்தது. சரிங்க்கா. ஃபியூச்சர்ல வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க. ஓகே. இந்த செட்டோட வர்க் நீங்க ஆரம்பிக்கும் போது இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு மீடியமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடுல போடக்கூடிய போஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெவியா போடல, ஒரு மீடியம் போடுவேன். இதோட காஸ்ட்ல எவ்வளவு வருதுங்கா? போஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா? அப்ராக்ஸிமேட் இது வந்து 850ங்க. ஓகேங்கா. 850 நாங்க எல்லாமே எங்க கம்மியா கிடைக்கும் அப்படினு பார்த்து தான் பண்ணோம். இது வந்து இங்கே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஓகேங்கா. கம்பி மட்டும் உள்ள எக்ஸ்ட்ராவா, மத்த நம்ம வெளிய போய் பர்சேஸ் பண்ணும்போது அவங்க எத்தனை எம்எம் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியாது. அதனால இங்க வந்து அவங்க கிட்ட 16 mm 20 mm வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கம்பி போட்டு 5 கம்பி அந்த மாதிரி போட்டு நம்ம போஸ்ட் பண்ணோம். ஓகேங்கா. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஹீட்ட கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து சிமெண்ட் ரோடு பயன்படுத்துவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம தடுக்கு குடுத்துக்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனா நீங்க வந்து டாடா ஷீட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. இது எதனாலையும் இதோட ஹீட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹீட் வைஸ் எங்களுக்கு கம்மியா இருக்கு. நாங்க ஓலையில இது தடுப்பு போட்டிருக்கோம் மேல. ஃபியூச்சர்ல வந்து தென்னை மரம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அதனால நாங்க சிமெண்ட் ஷீட் போடாம இருக்கோம். சிமெண்ட் ஷீட் போடாம ஷீட் போடுறோம். ஷீட் போட்டுருக்கோம். இது மேல வந்து ஓலை பயன்படுத்துறீங்க. இதோட ஹீட் அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து ஓலை போடாம இருக்கும்போது ஹீட் பாத்தீங்கன்னா 100 அந்த ரேஞ்சில இருந்தது. 100 degrees நாங்க ஓலை போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு கம்மியா தான் வருது. 95 சம்டைம்ஸ் 93 அந்த ரேஞ்சில தான் வருது. வந்து ஹீட்ட கம்மி பண்றதுக்காக நீங்க வந்து மேல ஓலை போட மட்டும் இல்லாம ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுங்க. ஸ்ப்ரிங்க்லரும் போட்டுருக்காங்க. ஆமா. இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து எப்படி யூஸ் பண்ண போறீங்க? எப்படி உங்களுக்கு சம்மர் சீசன்லயா? சம்மர் டைம்ல மட்டும் தான் எங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம அதுல நிறைய லெவல்ஸ், அவங்க வீல்ஸ் மாதிரி சுத்துற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறதுனால சும்மா ஒரு 10 minutes போட்டாலே போதும். ஃபுல்லா நமக்கு வந்து டிகிரிஸ் 100ல இருந்து கம்மியாயிருக்கு. இப்போ நீங்க இந்த ஆரம்பிச்ச இந்த 11 ஸ்கொயர் ஃபீட்க்கு டோட்டலா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல் ஓவரால் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சுங்க? ஸ்கொயர் ஃபீட்க்கு 250 ஆன 250 ஆகுது. ஓகே. நீங்க எல்லாமே வந்து மேல ஷீட் பிளஸ் இரும்பு யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இரும்பு எல்லாமே 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 சேர்த்து டோட்டலா வந்து 250 வருது. ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு பொதுவா பண்ணை முறையில் கோழி வளர்க்க எடுத்துட்டா உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்க்கலாம், பிராய்லர் வளர்க்கலாம், காடை வளர்க்கலாம். நீங்க எதனால இந்த பிராய்லர் பண்ணை செலக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு நாலேஜ் இல்லை. இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க சிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபீட் மெடிசன் எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் நெக்ஸ்ட் ப்ளே ஸ்டெப் போகலாம் அப்படிங்கறனால நாங்கள் பிராய்லருக்கு இது வந்து நீங்கள் கம்பெனி அக்ரிமெண்ட் மூலம் வளர்க்குறீங்க? ஆமாங்க. ஓகே. எதனால் நீங்கள் சொந்தமாக வளர்க்கல? எங்களுக்கு இதில் எந்த நாலேஜும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நாங்கள் கம்பெனி மூலியமாக போயிருக்கோம். சரிங்க. இப்போ நம்ம கம்பெனிக்கு வளர்த்துற போது நம்மளோட செலவு என்ன இருக்கு, அவங்க வந்து என்னெல்லாம் வந்து கொடுக்குறாங்க? ஸ்டார்டிங் டே 1ல இருந்து அவங்களே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. ஃபீடு, அதுக்கான மெடிசன், வேக்சின் பண்ணுறதுக்கான வேக்சினேஷன், அது எல்லாம் கொடுத்துடுறாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னா திடீர்னு ஏதாவது சளி பிடிக்குது இல்லை வேற ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படிங்கும்போது வெளியிருந்து நம்ம மருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் வேக்சின் பண்ண வரவங்களுக்கு நம்ம சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. வேற எந்த செலவும் இருக்கிறது இல்லை.
டோட்டலா வந்து கோழி வந்ததுல இருந்து கோழி பிடிக்கிற வரைக்கும் எவ்வளவு வேக்சின் இருக்கும்? ரெண்டு வேக்சின் பண்றாங்க, டே 6லயும் டே 17லயும் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஐ டிராப் தான். ஐ டிராப் வந்து நடுவுல ஒன்னு, அது வேக்சின் அப்பயே பண்ணிடுறாங்க. ஒரு சில டைம் வந்து செகண்ட் வேக்சின் அப்ப பண்றாங்க. ஆமா, சரி சரிங்க. இப்போ இந்த 14 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வொர்க் அப்படிங்கறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை இருக்கும்? பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிப்பிள் சிஸ்டம்னால நமக்கு வாட்டர் வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்றோம். நம்ம 23 டேஸ்க்கு மேல ஆச்சு சிக்ஸ், அதனால 3 டைம்ஸ் வாட்டர் லோட் பண்றோம். நாங்க வந்து 500 லிட்டர்ஸ் ஆதா மூணு தடவை ஏத்திட்டு இருக்கோம். சரிங்க. அப்பப்போ ஏன்னா மெடிசன்ஸ் மாத்தி மாத்தி கொடுக்கறனால நாங்க மூணு தடவை ஏத்துறோம். சரி. அப்புறம் ஃபீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க போடுறோம். ஓகே. ஒரே டைம்ல டம்ப் பண்றது கிடையாது. அதுவும் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் போடுறோம். மார்னிங் ஈவினிங் ரெண்டே போறாங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் மூணு தடவை போடுறோம். ஆமாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஏர்லி மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சி கலச்சி விடுற வேலை இருக்கும். எவ்வளவு நாள் இருந்து இது மாதிரி வந்து மஞ்சி கலச்சி விடுறீங்க? நாங்க எப்போ வந்து அந்த கார்ட்போர்ட்ல இருந்து சிக்ஸ் வெளியே வருதோ அதுக்கப்புறம் அதை தனியா விட்டதுல இருந்து தடுப்பு வச்சதுல இருந்தே நாங்க வந்து மஞ்சியை கலச்சி விட்டுருக்கோம். பவுண்டரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராய்லர் கோழி பண்ணல் பாத்தீங்கன்னா வெயிட் நம்ம எவ்வளவு அதிகம் கொண்டுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த வகையில் நீங்க வந்து கோழி வளர்க்கல வந்து வெயிட் கொண்டு வர வேற ஏதாவது மெடிசன் யூஸ் பண்ணீங்களா? எப்படிங்க? இல்லைங்க, நாங்க இது ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எதுவும் யூஸ் பண்ணல. அவங்க ஒன்றையில ஒரு தடவை ஒரு லிஃப்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2 kgsல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே. செகண்ட் பேட்ச்லயும் நாங்க எந்த மெடிசனும் யூஸ் பண்ணல. எந்த மெடிசன் யூஸ் பண்ணல. ஓகே. உங்களுக்கு கோழி வந்து உங்களுக்கு கம்பெனி அக்ரிமெண்ட் மூலம், ஓகே, கோழி வளர்த்ததுல உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து யாரும் வந்து இதை ஹைட் பண்ணுவாங்களா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி? அவங்க சூப்பர்வைசர் வருவாரு கம்பெனில இருந்து, அவங்க டெய்லி வந்து பாத்துட்டு ஒவ்வொரு மார்ட்டாலிட்டி ஆச்சுன்னா அதை அட்டாப்சி பண்ணி எந்த எதனால அது மார்ட்டாலிட்டி ஆயிருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் எது ஃபாலோ பண்ணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அது மாதிரி நாங்கள் ஓகே மாற்றிக்கிறோம். இது எவ்வளோ நாள் உங்களுக்கு கோழி பிடிக்கிறாங்க? 30 டேஸ் 1.5 கிலோ டேஸ் கணக்கு இல்லைங்க. சிக்ஸ் வந்து 1.5 கிலோவில் வரும்போது எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆர்டர் இருந்ததுன்னா, இல்லை அப்படின்னா 2 kgsல அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ ஒரு பேட்ச் நம்ம கோழி போனதுக்கு அப்புறம் அடுத்த பேட்ச் நம்ம கோழி வந்து எத்தனை நாள் வந்து சிக்ஸ் இருக்கறாங்க? நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டு அவங்க கிட்ட சொன்னோம்னா ஒரு 1 வீக்ல அவங்க அஞ்சு நெக்ஸ்ட் சிக்ஸ் விட்டுறாங்க. மோஸ்ட்லி 15 டேஸ் ஆகுது. 15 டேஸ் வந்து உங்களுக்கு அடுத்த பேட்ச் இருக்கு. ஓகேங்கா. இது வரைக்கும் உங்களுக்கு பிராய்லர் கோழி பண்ணல வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணல இருந்து கோழி வளர்க்கறது வந்து உங்களோட அனுபவம் சொன்னீங்க, மிக்க நன்றிங்கா. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பிராய்லர் கோழி வளர்ப்பு வந்து அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதுல ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா அது பண்ணலாமா அப்படிங்கறத சொல்லுங்கக்கா. கண்டிப்பாக பண்ணலாம். ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம கற்றுக்கிட்டோம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ஜாஸ்தியாக தான் வரும். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணும் நம்ம கோழியை பற்றி, ஏன்னா இது ஒரு லைவுங்கிறனால நம்ம ஃபுல்லாகவே வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டோம்னா இதில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது. நிறையா யங்ஸ்டர்ஸும் வந்து இதில் எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே சார், கண்டிப்பாக. தேங்க் யூ. ஓகேங்க, தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பிராய்லர் கோழி பண்ணை பற்றி இதோடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் உங்களுடைய பண்ணையை பற்றிய கருத்துக்களை புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும் நினச்சிங்கன்னா கீழே கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பண்ணையை பற்றிய கருத்துக்களை இங்கே நேரடியாக வந்து மக்களுக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.